மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையின் எடப்பாடியார், தமிழக துணை முதலமைச்சர் மாண்புமிகு அருமையின் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற உறுதி இன்றைக்கு நாங்கள் வேட்பாளரை சந்திக்கிற போது, மக்களை சந்திக்கிற போது ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி பகுதிகளிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய வேட்பு மனுக்களை வெற்றிகரமாக மக்கள் ஆதரவோடு கூட்டணி வேட்பாளரோடு சேர்ந்து தங்களுடைய மனுக்களை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரையிலே பார்க்கிற பொழுது இங்கே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்படுகிற மகிழ்ச்சியும் அவர்கள் இல்லத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக அந்த உள்ள மகிழ்ச்சி மிக தெளிவாக இங்கே இருக்கிற தொண்டர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியில் தெரிகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மதுரை மாவட்டத்தில் அத்துணை பகுதியிலும் 100 விழுக்காடு வெற்றி பெறும் என்பதை நாங்கள் அறிகிறோம். தேர்தல் பணிக்குழு வாடிக்கையாக நம்முடைய தலைமையிலிருந்து தேர்தல் பணிக்குழு போட்டிருப்பார்கள். அதனோடு துணையாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருந்து அதிமுக வெற்றிக்கு என அந்த குழுக்கள் என்பது மிகச்சிறப்பான பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளர்கள் அந்த குழுக்களின் உதவிகளோடு மக்களை சந்தித்து வெற்றி காண்பார்கள். நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு போதுமான அளவுக்கு மன திருப்தியோடு நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகுதிகளை கொடுத்திருக்கிறோம். அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். தொகுதிகளை கொடுப்பதை விட வெற்றியை உறுதிப்படுத்துகிற வகையிலே நாங்கள் அதிமுக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. சரி சரி, உறுதிப்படுத்துகிற செய்தி இது. அத்தனை பெண்களுக்கும் 50 விழுக்காடு கொண்டு வந்த அரசு அம்மா அரசு. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி.